அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் பொது தமிழ் வேட்பாளர் தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் ஒன்று நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள், அரசியல் ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் மாத்திரம் கலந்து கொண்டார்கள். இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் பொது தமிழ் வேட்பாளர் ஒருவரை மாத்திரம் நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வருவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்த போதிலும் அவர் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை என அறிய முடிகின்றது. அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கலந்துரையாடலுக்கு வருவதாக கூறியிருந்த நிலையில் குறித்த கலந்துரையாடலை இறுதி நேரத்தில் அவர் புறக்கணித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டையும் ஒரே நாளில் நடத்த வேண்டும் என்று சிலர் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் நடைமுறை சிக்கல்களால் அது முடியாத காரியம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்துக்கும் தனித்தனி வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட வேண்டும். இன்னும் ஜனாதிபதி தேர்தலின் போது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே வாக்குச்சீட்டு அச்சிடப்படும். இந்த இரண்டு தேர்தல்களிலும் அரசியல் கட்சிகள் வெவ்வேறு விதமாக கூட்டணி அமைக்கின்றார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கும் அரசியல் கூட்டணி பொது தேர்தலில் பிரிந்துவிடும் வாய்ப்பும் உள்ளது என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளதுடன் இரண்டு தேர்தல்களையும் ஒரு சேர் நடத்துவதற்குரிய சாத்திய கூறுகள் இதனால் மிகவும் குறைவென்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைவதற்கான அறிகுறிகளை காட்டினாலும் இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தலுக்கு பின்னர் ஏற்படவுள்ள திடீர் கொள்கை மாற்றங்களால் இலங்கையின் மீழ்ச்சி ஸ்தம்பிதமடைந்துவிடும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்கத்தின் முன்னே நிதியை மீட்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரிகளை உயர்த்தியுள்ளதுடன் சில மானியங்களை குறைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இதன் காரணமாக கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 2.9 பில்லியன் டாலர் மீட்பு கடனை இலங்கை பெற்றுள்ளது. ஆனால் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தல் சிக்கன நடவடிக்கைகளுக்கான உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்தக்கூடும். மேலும் இலங்கையின் வெளிநாட்டுக் கடனை மறுசீரமைப்பதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அது மீண்டும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஆசிய வங்கி எச்சரித்துள்ளது. April 15 அறிவிக்கப்பட்ட கூடுதல் விடுமுறையை வங்கி மற்றும் வணிக விடுமுறை என பொது நிர்வாக உள்துறை மற்றும் மாகாண அமைச்சகம் வரையறுக்காததால் மக்கள் குழப்பத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் பொது விடுமுறை என்று மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினம் வங்கி மற்றும் வணிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமா என்ற குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன 15 விடுமுறை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், மேலும் எதிர்வரும் 15 வங்கி விடுமுறையா என்பதை அறிய நீங்கள் வர்த்தமானி அறிவித்தலை பார்வையிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரான பேராசிரியர் ஜி எல் பீரிஸுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தீர்மானித்துள்ளது. கட்சியின் செயற்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவம்சம் தெரிவித்துள்ளார். புளும்பெர்க் சந்தை தரவுகளின்படி 2024 முதன் காலாண்டில் உலகின் வளர்ந்து வரும் சந்தைகளில் இலங்கை ரூபா அதிக செயல்திறன் கொண்ட நாணயமாக மாறியுள்ளது என்று ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. புளும்பெர்க் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த மதிப்புடன் ஒப்பிடுகையில் 7க்கும் அதிகமான வளர்ச்சியை காட்டியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு காலத்தில் முன்னெடுக்கப்படும் கொண்டாட்ட நிகழ்வுகளின் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் பணிப்புரையின் கீழ் இதற்காக 14,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக 14,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள், 500 விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் மற்றும் 400 இராணுவத்தினர் இந்த பாதுகாப்பு வேலை திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். தேர்தல் முறையை திருத்துவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் June 15 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை எதிர்வரும் June 15 முன்னர் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் மாதவ தேவ சுரேந்தர் குறிப்பிட்டுள்ளார். 2023 October 15 ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் பதவிக்காலம் இம்மாதம் 15 நிறைவடையவே இருந்தது. இதேவேளை தேர்தல் முறைமை திருத்துவது தொடர்பில் 3 உபகுழுக்களின் அறிக்கைகளை பெற்று ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக செயலாளர் தேவ சுரேந்தர் மேலும் தெரிவித்துள்ளார். பண்டாரவளை ககல்ல பகுதியில் வேனொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
காப்புத்தலை பகுதியில் இருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே குறித்த வேன் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. காலி பகுதியிலிருந்து சுற்றுலா மேற்கொண்டிருந்த குழு ஒன்று பயணித்த வேன் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 6 பேர் சிகிச்சைகளுக்காக தேத்தலாவை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பண்டாரவளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு காலத்தில் போக்குவரத்து விதிகளை மீறும் பேருந்து சாரதிகள் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக 1955 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் செயற்பாட்டில் இருக்கும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. புத்தாண்டு காலத்தில் பேருந்துகளின் மூலம் ஏற்படும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அரிசி இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என நீதிராயாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியை தெரிவித்துள்ளார். எனினும் சுற்றுலா விடுதிகளில் தேவையான அளவு பாசுமதி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவிசாவளி பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த பிப்ரவரி மாதம் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவும் அபாயம் ஏற்பட்ட போது அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் சந்தர்ப்பம் வழங்கியதாகவும் ராயாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மொரட்டுவ பகுதியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் 2 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்களை பானந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வன்முறையின் போது கட்டுப்பத்த பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மூவர் பானந்துறை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மொரட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பழைய தகராறு காரணமாக உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். வவுனியா சிறைச்சாலையில் புத்தாண்டை முன்னிட்டு 10 கைதிகள் பொதுமன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதியின் புத்தாண்டுகால விசேட பணிப்புரையின்படி சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வந்த 10 சிறை கைதிகளே நேற்று காலை விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் தண்டனையின் பாதியை நிறைவு செய்த கைதிகளுமே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் செலுத்த வேண்டிய அபராதங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கைதிகளை விடுவிக்கும் இந்த நிகழ்வில் வவுனியா சிறைச்சாலை அத்தியட்சகர் அபயரத்னா, பிரதான சிறைச்சாலை பிரதானி புத்திகா உட்பட சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் போன்றோர் பங்கு பெற்றியுள்ளார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலில் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. வளிமண்டலில் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரோகா மற்றும் தென்மாகாணங்களின் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலில் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. அதே நேரம் மேல் மத்திய சப்ரோகா மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பேகமுக பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இருவர் காயமடைந்துள்ளார்கள். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார்கள். வீட்டின் உரிமையாளரும் அவரது உறவினர்களும் விருந்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதுடன் 24 வயது மற்றும் 42 வயதுடைய இருவர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் கம்பேகமுகம் மற்றும் எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்தியாவின் இண்டிகோ ஏர்லைன்ஸ் கொழும்பு மற்றும் மும்பை இடையே நேரடி விமான சேவையை ஆரம்பித்துள்ளது. வாரத்திற்கு 3 தடவைகள் இந்த விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. தற்போது சென்னை, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்திலிருந்து கொழும்புக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலம் நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன. விமானங்களின் எண்ணிக்கை மற்றும் பயணிகளின் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமாக கருதப்படும் சூழ்நிலையில் இலங்கையுடனான விமான சேவைகளை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.